அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் வருகிற 23ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெற உள்ளது. இதனிடையே அதிமுகவில் ஒற்றை தலைமை சர்ச்சை வலுத்து வருகிறது. இந்நிலையில் அதிமுக பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் சூரியமூர்த்தி தற்போது கட்சியில் இல்லை என்றும் பொதுக்குழுவிற்கு தடை விதிக்க கூடாது எனவும் கூறி ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் இணைந்து கூட்டாக மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கின் விசாரணை ஜூன் மாதம் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் 23ஆம் தேதி பொதுக்குழு கூட்டம் என்பதால் வழக்கை முன்னதாக விசாரிக்க வேண்டும் என்று சூரியமூர்த்தி மீண்டும் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவின் மீதான விசாரணையில் எதிர்த்தரப்பினர் சூரியமூர்த்தியின் மனுவின் நகல் தங்களுக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்பதால் பதிலளிக்க கால அவகாசம் வேண்டும் என்று கோரினர். அதன்படி சூரியமூர்த்தியின் மனு மீது எதிர்த்தரப்பினர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது.